வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கே தமிழ்பீடியா. உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்லும் ஒரு ஆச்சரியமான அமைப்பு தான் இதயம். 70 வருடமாக வாழும் ஒரு மனிதனில் இதயம் சுமார் 2 பில்லியன் தடவைகள் துடிக்குமா. உலகின் அதிக இதய துடிப்பை கொண்டுள்ள பறவை கோழிதான். நிமிடத்திற்கு 275 தடவைகள் அதன் இதயம் துடிக்கும். இதயம் இல்லாமல் வாழ்வது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத விடயம். ஆனால் நாங்கள் இங்கே பார்க்க போகும் மனிதர்கள் இதயமே இல்லாமல் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகின்றோம். 25 வயதான அமெரிக்காவைச் சேர்ந்த ஸ்டான் லாட்டினும் அவரது சகோதரர் டோமிதியும் ஃபேமிலியல் கார்டியோமயோபதி எனும் நோயினால் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் இதயம் எப்போது வேண்டுமானாலும் சடுதியாக நின்று போகலாம். இதனால் உடனடியாக இவர்களுக்கு இதயமாட்டு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் இவர்களுக்கு பொருத்தமான இதயத்தை இவர்கள் பெற்றுக் கொள்வதற்கு நீண்ட காலமாக வரிசையில் காத்திருக்க வேண்டி ஏற்பட்டது. ஆனால் நேரம் போதாமல் இருந்தமையால் இவரது இதயத்தை அகற்றி சிங்காடியாகின்ற செயற்கை இதயம் ஒன்றை பொருத்தியிருக்கிறார் டாக்டர் ஜனாதன். பேஸ் மேக்கர் போன்று இதய ஒலியை சரிப்படுத்துவது மட்டுமல்லாமல் குருதியை உடல் முழுவதும் கொண்டு செல்லும் வேலையை இந்த இதயம் செய்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த செயற்கை இதயத்தின் ஒரு பகுதி தான் இதயத்தின் உள்ளே இருக்கும். மற்ற பகுதி உடலுக்கு வெளியே இருக்கும். வெளியே இருக்கும் அந்த பகுதிதான் இந்த செயற்கை இதயத்தின் மின்கலம். இந்த மின்கலத்தை செல்போனை சார்ஜ் செய்வது போல அடிக்கடி நாம் சார்ஜ் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனாலும் 6 கிலோகிராம் வரை எடையுள்ள இந்த மின்கலத்தை ஸ்கூல் பேக் போன்ற ஒன்றில் எப்போதும் கூடவே எடுத்து செல்ல வேண்டியிருக்கும். தற்காலிகமாக பொருத்தப்படும் இந்த செயற்கை இதயத்தை கொண்டு ஸ்டான் 555 நாட்கள் தனது இதயத்திற்காக காத்திருந்திருக்கின்றார். மிக நீண்ட காலமாக செயற்கை இதயத்துடன் வாழ்ந்த நபர் என்ற சாதனையையும் இவர் படைத்திருக்கின்றார். ரண்டி செப்பர்ட். 17 வயதில் சடுதியாக மயங்கி விழுந்த ரண்டியை பரிசோதித்த வைத்தியர்கள் இதய கோளாறு காரணமாகத்தான் அவர் மயங்கி விழுந்திருக்கின்றார் என்ற உண்மையை கண்டுபிடிக்கின்றார்கள். அவரது உயிரை காப்பாற்ற வேண்டுமென்றால் உடனடியாக இதயமாற்று சத்திர சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும் என கூறிய வைத்தியர்களுக்கு பொருத்தமான இதயம் கிடைக்கவில்லை. இதன் காரணமாக சிங்காடியா என்ற செயற்கை இதயத்தை தற்காலிகமாக பொருத்தி விடுகின்றார்கள் வைத்தியர்கள். இந்த செயற்கை இதயம் பொருத்தப்பட்டதால் முன்பு போல ஆக்டிவாக இயங்க முடியாமல் இருந்தாலும் விடாமுயற்சியுடன் மாரத்தான் போட்டியில் பங்கு பற்றி தொடர்ச்சியாக 4.2 கிலோமீட்டர்கள் தூரம் ஓடி சாதனை படைத்திருக்கின்றார் இவர். கிராக் லூயிஸ். 55 வயதான லூயிஸ் சடுதியாக கோமா நிலைக்கு சென்று விடுகின்றார். அவரால் எழுந்து நடக்கவோ பேசவோ முடியாது. நாளாக நாளாக கிட்னி ஈரல் போன்றவையும் பழுதடைய ஆரம்பிக்கின்றது. அதோடு அவரது இதயமும் பலவீனமடைய ஆரம்பித்தது. செயற்கை இதயத்தை பொருத்துவதன் மூலம் அவரை அவர் வாழும் வரை உயிருடன் வைத்திருக்க முடியும் என வைத்தியர்கள் நம்பினார்கள். இதன் காரணமாக அவருக்கு செயற்கை இதயம் ஒன்று பொருத்தப்பட்டது. மாடுகளின் மீது மட்டுமே பரிசோதனை செய்யப்பட்ட இந்த செயற்கை இதயம் முதன் முதலில் இவருக்கு தான் பொருத்தப்பட்டது. இதயத்தை முழுமையாக அகற்றி செயற்கை இதயம் பொருத்தப்பட்டமையா லூயிஸின் இதய துடிப்பை யாராலும் கேட்க முடியாது. ஏனென்றால் புதிதாக தயாரிக்கப்பட்டு பொருத்தப்பட்ட அந்த செயற்கை இதயம் மனிதர்களது இதயத்தை போல் துடிப்பதில்லை. ஆச்சரியப்படும் விதமாக அடுத்த 5 வாரங்களில் லூயிஸினால் எழுந்து இருக்கவும் பேசவும் முடிந்தது. ஆனால் மீண்டும் அவரது ஈரல் கிட்னி போன்றவை பழுதடைய ஆரம்பிக்க அவர் மீண்டும் கோமா நிலைக்கே சென்று விட்டார். அவர் மேலும் துன்பத்திற்கு உள்ளாவதற்குள் அவரை நிம்மதியாக இறக்க விடும்படி அவரது குடும்பத்தவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நற்க வைத்தியர்களால் அவரது இதயம் நிறுத்தப்பட்டது. சைமன். 17 வயதான சைமனின் இதயம் அளவுக்கு அதிகமாக வீக்கமடைந்ததன் காரணத்தினால் இதயமாட்டு சத்திர சிகிச்சையை உடனடியாக செய்ய வேண்டும் என்று வைத்தியர்கள் கூறிவிடுகின்றார்கள். 1 வருடத்திற்குள் இந்த சத்திர சிகிச்சையை மேற்கொள்ளாவிட்டால் சைமன் இறப்பது நிச்சயம் என்று கூறிவிடுகின்றார்கள் வைத்தியர்கள். ஆனாலும் சைமனுக்கு தேவையான பொருத்தமான இதயம் கிடைத்து விடுகின்றது. ஆனால் சத்திர சிகிச்சையை மேற்கொள்ளும் போது சைமனின் உடல் புதிதாக கிடைத்த இதயத்தை நிராகரித்து விடுகின்றது. என்ன செய்வதென்று குழம்பிய வைத்தியர்கள் உடனடியாக செயற்கை இதயம் ஒன்றை பொருத்தி விடுகின்றார்கள். முழுமையாக இதயம் அகற்றப்பட்டமையா செயற்கை இதயத்தால் குருதியை பம்பு தொழிலை முழுமையாக செய்ய முடியவில்லை. எனவே கணனியின் உதவியுடன் அவரது இதயம் இயக்கப்பட்டது. வெட்டில் இருந்தபடியே 118 நாட்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சைமனிற்கு இறுதியில் இதயம் கிடைத்து விடுகின்றது. ஜேக்கப் ஹாலிக். அமெரிக்காவைச் சேர்ந்த தீயணைப்பு வீரரான ஜேக்கப்பின் இதயத்தில் கேன்சர் செல்கள் தீவிரமாக வளர்ந்து கொண்டிருப்பதை வைத்தியர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள். உடனடியாக சத்திர சிகிச்சையின் மூலம் இதயத்தை அகற்றி ஆரோக்கியமான வேறு ஒரு இதயத்தை பொருத்த வேண்டும். ஆனால் வயதான இவரது உடலிற்கேற்றவாறான இதயத்தை பெற்றுக் கொள்வது கடினமான விடயமாக இருந்தது. அதோடு கேன்சரினால் பாதிக்கப்பட்ட இவருக்கு கேன்சர் தொடர்பான ஹீமோ தெரபி சிகிச்சைகளுடன் இதய மாற்று சிகிச்சையை மேற்கொள்வது மிக மிக கடினமான விடயமாக இருந்தது. ஆனாலும் வைத்தியர்கள் மிக கடினமான இந்த சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்டு விட்டார்கள். 6 மாதங்களுக்குள் ஜேக்கப்பினால் மீண்டும் இயல்பாக பேச நடக்க முடிந்தது.
ஆனால் துரதிருஷ்டவசமாக அவரது ஈரல் மற்றும் குட்டிகள் பழுதடைய ஆரம்பித்திருந்தன. இவற்றின் காரணத்தினால் 2012 சடுதியாக ஜேக்கப் மரணமடைந்து விடுகின்றார். ஆண்ட்ரூ லூயிஸ் 27 வயதான ஆண்ட்ரூ லூயிஸ் கார்டியாக் மயோபதி என்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பது வைத்தியர்களால் கண்டுபிடிக்கப்படுகின்றது. ஆண்ட்ரூவின் உடலுக்கு தேவையான இரத்தத்தை அவரது இதயத்தால் போதிய அளவில் கொண்டு செல்ல முடியவில்லை. மாற்று இதயம் கிடைக்காத காரணத்தினால் இதய பப்பி ஒன்றையும் பேஸ்மேக்கர் ஒன்றையும் வைத்தியர்கள் பொருத்தி விடுகின்றார்கள். LVAD என்று அழைக்கப்படும் இந்த செயற்கை பம்பை இயங்குவதற்கான மின்கலத்தையும் ஆண்ட்ரூ லூயிஸ் தன்னுடன் எடுத்துச் செல்ல வேண்டும். நித்திரைக்கு செல்லும் போதும் இதை சார்ஜ் செய்ய தவறினார். நித்திரையிலேயே ஆண்ட்ரூ இறக்க வேண்டி ஏற்படும். ஆனாலும் இத்தனை சவால்களை தாண்டியும் ஆண்ட்ரூ லூயிஸ் நேரம் தவறாது ஜிம்பிற்கு சென்று தனது உடற்பயிற்சிகளை செய்து வருகின்றார். இந்த சேனல் பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டினை அழுத்தவும். வீடியோக்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அருகில் உள்ள பெல் பட்டினை அழுத்தவும்.